வெல்கம் டு சூப்பர் மாம் குக்கிங் டிப்ஸ். இன்றைக்கி நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேங்க. பன்னீர் வச்சு ஃப்ரைட் ரைஸ். பிள்ளைங்களுக்கு பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர். நமக்கு சாதம் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். பன்னீர் தாளிக்கிறதுக்கு சோம்பு, பிரியாணி ஜாமான் இருக்குல்ல அந்த பூவு, பட்டை, கிராம்பு, அன்னாசி மூக்கு, இலை, ரெண்டு ஏலக்காங்க, அப்புறம் கொஞ்சம் தேவையான ஒரு ரெண்டு கண்ணி வரைக்கும் தேவைப்படுங்க எண்ணெய், வெங்காயம், அப்புறம் புதினா, தக்காளி ஒரு சும்மா சின்னதாக ரெண்டு பழம் போதுங்க. ரொம்ப போட்டால் அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும், அதனால் அது கொஞ்சம் ரெண்டு பழம் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சாதம் வந்து ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துருக்கணுங்க. ஃபுல்லாக நல்லா வேகக்கூடாது, ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஒரு கொதி போட்டு எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பன்னீரில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் மேக்னேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறப்பேன். இப்போ லைட்டாக உப்பு போடுங்க, நிறைய உப்பு வேண்டாம் இதுக்கு, ஏன்னா பன்னீர்ன்றாலும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். நம்ம இப்போ சாதத்துலலாம் வேற போடுவோம், அதனால் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போடுங்க. இது ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லி, காரம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இதை கையில் தாங்க பரட்டணும். நம்ம கரண்டில் போட்டு பரட்டா நல்லா மேக்னேட் ஆகாது, ஃபுல்லாக எல்லாமே ஒரே மாதிரி இதாகணும், மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிடணும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. அப்புறம் நான் தோசைக்கல்லில் போட்டு இது லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் தான் சாதத்தில் போட்டு நம்ம செய்யும்போது இது உடையாது, அதனால் இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை வச்சுக்கலாங்க. ஒரு 2 கரண்ட் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். போட்டுலாங்க சோம்பு, பட்டை, 2 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, மொக்குங்க, அவ்வளோ. லைட்டாக ஃப்ரை பண்ணலாம். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் போட்டுடலாம். இது கொஞ்சம் ஸ்லோவில் இருக்கட்டுங்க. ஸ்லோவில் குக் ஆகும். இப்போ நான் வந்து குக்கர் வந்து அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டேங்க. நம்ம இப்போ இதில் வந்து பன்னீர் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால குக்கர் அதில் அந்த பக்கம் வெங்காயம் வேகட்டும். நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இருக்கு பன்னீரை இப்படியே லைட்டாக தோசை கல்லப்போ நம்ம வாழைக்காய் வறுத்து எடுக்கிற மாதிரி வறுத்தெடுக்கணுங்க. ஏன்னா பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அதில் போட்டால் ரொம்ப நேரம் ஆகும். நம்ம அது வந்து எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். கீழே போட்டால் ரொம்ப வெந்தால் ரப்பர் மாதிரி ஆகிடும். இதில் நம்ம அதனால் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த உப்பு காரெல்லாம் இதில் நல்லாவே ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும். இப்போ
ரெண்டு நிமிஷத்தில் ஆகிடும். இது இங்கே வெங்காயம் வெந்துருச்சுங்க, நான் புதினா போடுறேன். இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இது போதும், இவ்வளோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நான் எடுத்துடுறேன். இப்போ நம்ம இஞ்சி பூ பேஸ்ட் போட்டுடலாங்க. அடுத்தது தக்காளி போட்டுடலாம். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா ஒன்று ஒன்று போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மல்லிங்க, கரெக்டாக தான் இருக்கு. மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், லைட்டாக மஞ்சத்தூள், ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இதிலே அந்த எண்ணெயிலே மசாலாலாம் போகணும், அதனால் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. இப்போ உப்பு போட்டுடலாம். நம்ம சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், பன்னீருக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்க நல்லாவே ஆயில் எல்லாம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சாதம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை நல்லா பறிச்சு விட்டுருங்க. அப்புறம் என்ன பண்ணணும், சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க, அப்போ தான் இந்த புலாவ் நல்லா வரும். புலாவும் சொல்லிக்கலாம், பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் சொல்லிக்கலாம். ஆமாம், சொல்கிறது தாங்க. நல்லா ஃபுல்லாக பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பன்னீர் வறுத்து வச்சுருக்கோம்ல, அது அப்படியே மேலே ஒரு லேயர். ஏன்னா நம்ம சாதத்தில் உப்பு போட்டு தாங்க சமைச்சு வச்சுருக்கோம், சாதத்தில் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ பன்னீர்லேயே உப்பு காரம் எல்லாமே இருக்குது. இப்போ இது ஃபைனலாக இது எல்லாம் இன்னொரு தடவை காட்டு, இன்னும் வேலை இருக்கும், கொஞ்சம் 5 நிமிஷம் இருக்கும். கொஞ்சம் இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்க, அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். ஏன்னா ரொம்ப வேகக்கூடாது, அதனால தான் கீழே போடலை. நீங்கள் வெங்காயெலாம் போட்டிருக்கலாம் நினச்சிருக்கலாம், பட் ரொம்ப வெந்தால் ரப்பர் மாதிரி ஆகிடும். பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த லேயர் சாதம் போடலாம். இப்போ மீதி இருக்கிற சாதத்தையும் போட்டுடலாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவோம், இதை நம்ம வீட்டிலே செய்யலாங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம ஒரு தடவை ஃபஸ்ட்டு செய்யும்போது கஷ்டமாக தெரியும், பட் ஆனால் செஞ்சுட்டா நல்லா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதை போய் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோமான்னு தெரியும். இதுக்கு மேலே கொத்தமல்லியும் புதினா போடணுங்க. வர இப்போ என்ன பண்ணுனா, ஒரு தோசைக்கல் வைக்கணுங்க, அது மேலே இந்த குக்கர் இது பேன் வைக்க போகிறேன். அந்த சூடுலேயே தான் இது வேணும். இதில் டைரெக்டாக இதானால் வெங்காயம்லாம் இருக்கலாம், அது இதாகிடும், கருப்பாகிடும். அதனால் இப்படி வச்சு செய்யணும். இது மேலே நான் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி போடணும். இப்போ நம்ம கரம் மசாலா போடலைங்க, இப்போ தான் போடணும். முதலே போட்டால் அது ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும். லைட்டாக நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்காக தான் இது போடுறது. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா. பார்க்கவே பாருங்கள் எப்படி ஹெமியாக நல்லாயிருக்கு பாருங்கள். இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன அப்புறம் காட்டுறேன், இன்னும் நல்லாயிருக்குங்க.
சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப செலவு இல்லைங்க, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறது தான். பிள்ளைங்களுக்கு ஒரு அதுதான் பன்னீர் மட்டும் வாங்கணும், அதுவும் நம்ம வீட்டிலே கூட செய்யலைண்ணா, அது இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அவ்வளோதாங்க, இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே ஸ்லோவிலே வேகட்டுங்க, நல்லா வெந்துடும். அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் அது நல்லா இதாக இருக்கும். நான் 10 நிமிஷம் கழித்து காட்டுறேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம், டைட்டாக இருக்கணுங்க. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பி திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வாவ், சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள். அப்போ எப்படி அரிசி அரிசியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். அடையெல்லாம் எதுவும் பிடிக்கலைங்க, இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள். பட் சூப்பராக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க இப்போ, ஏன்னா எல்லாத்துலேயும் எல்லாம் கலந்துருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கவே எமியாக இல்லைங்க, சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்மெல் ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இருக்குங்க பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக. நம்ம ஏன்னா சாதம் நல்லா இதானனால இப்போ நல்லா பாதி வேக்காடில் பண்ணனால இப்போ ஃபுல்லாகவே நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள், கொஞ்சம் கூட அடி எதுவுமே பிடிக்கல, நல்லா இருக்குது பாருங்கள். பாருங்கள் நல்லா இருப்பாரு பாருங்களா, பார்த்தீங்களா நல்லா ஹெம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. பன்னீரும் பாருங்கள் நல்லா உடையவே இல்லை, எப்படி நல்லா இருக்கு பாருங்கள். அதே மாதிரி ரப்பர் ஆகாமல் நல்லா சாஃப்டியாக இருக்கு பாருங்கள், இப்படி தான் இருக்கணுங்க பன்னீர். ரொம்ப வெந்தால் ரப்பர் மாறாயிடும், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா. நம்ம இந்த மாதிரி வெங்காய பச்சடியோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல் பயங்கரமாக இருக்குங்க. எனக்கு இப்போயே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. உங்களுக்கு காட்டிட்டு நான் இப்போ அடுத்து நான் அதுதான் செய்ய போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சூப்பர்மான் பேர் வாங்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாவ் ஏ குட் டே.